அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வியாபாரத்துல தடைகள் எல்லாமே விலகி உடனடியாக நம்மளுடைய தொழில் மற்றும் வியாபாரத்துல அதிகப்படியான லாபம் மற்றும் அதிகப்படியான வாடிக்கையாளர்களை வரவேற்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய எந்திர தாந்திரிகத்தை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். இந்த தாந்திரிகம் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, தொழில் வியாபாரம் நடத்துறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த பதிவு யாருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கான பதிவு தான் இது. சில பேர்லாம் ஆரம்பத்துல வியாபாரம் நடத்தும் போது நல்லா ஓஹோன்னு சொல்லிட்டு வளர்ந்துருப்பாங்க. அதுக்கப்புறமா நாள் ஆக ஆக அவங்களுக்கு வியாபாரத்துல மந்தம் ஏற்படும். சில பேர்லாம் பாத்தீங்க அப்படின்னா வியாபாரம் நடத்திட்டு இருப்பாங்க, இவங்க செய்யற வியாபாரம் மாதிரியே பக்கத்திலே ஒரு வியாபாரம் நடத்துவாங்க, இவங்களுக்கு வந்த வாடிக்கையாளர்கள் எல்லாமே அந்த கடைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களுடைய வியாபாரம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே மந்தம் ஆயிடும். இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கும் வியாபார மந்தம் எதனால ஏற்படுது, இதை நாம எப்படி தகர்க்கிறது அப்படின்றத பத்தி இந்த பதிவின் மூலமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவா வியாபாரத்துல சில மந்தங்கள் ஏற்படுது அப்படின்னா, லாபம் ரொம்பவே கம்மியா இருக்குது, வாடிக்கையாளர்கள் வரத்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு அப்படின்னா, அதற்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கந்திருஷ்டி கோளாறா இருக்கலாம். உங்க கூட வேதா இருப்பாங்க, ஆனா நீங்க வளர்றது அவங்களுக்கு பிடிக்காம போகும். அவங்களுடைய தீய பார்வையினால கந்திருஷ்டிகள் ஏற்படும். இந்த மாதிரி கந்திருஷ்டிக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, தினமும் நீங்க உங்களுடைய கடை வெளியில கடை கட்டும் போது நீங்க ஒரு கற்பூரத்தை ஏத்தலாம். அப்படி இல்லைன்னா செவ்வாய் ஞாயிறு தோறும் பூசணி உடைக்கலாம், அதாவது வெண்பூசணி. அப்படியும் இல்லை அப்படின்னா கொஞ்சோண்டு கடுகு, உப்பு, மிளகாய், அதுக்கப்புறமா மண்ணு, இதெல்லாம் எடுத்து கடையை சுத்தி வெளியில தீ மூட்டி எரிக்கலாம். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்ம கடையில இருக்கக்கூடிய திருஷ்டிகள் எல்லாமே கழிக்கப்படும். ஆனா இன்னும் சில பேர் மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, கூட இருந்தே நம்மள குழி பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க இருப்பாங்க. பக்கத்துல உங்களா மாதிரி ஒரு கடை ஒண்ணு வச்சிருப்பாங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு வியாபாரம் வச்சிருப்பாங்க. உங்ககிட்ட நட்பு உருவாடுவது போலயே வந்துட்டு உங்களுக்கே தெரியாம உங்க கடைக்கு ஆப்பு வச்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வர கஸ்டமர்ஸ் கூட அவங்களுக்கு போயிடுவாங்க. நிறைய பேர் இதை அனுபவிச்சு இருப்பீங்க. நீங்க கந்திருஷ்டிக்கான பரிகாரம் செய்தும் உங்களுக்கு இந்த மாதிரி மந்தங்கள் ஏற்படுது, கஸ்டமர்ஸ் வரல அப்படின்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை, இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு போதுமானது. நான் சொல்லக்கூடிய இந்த யந்திரத்தை வாங்கி உங்களுடைய கடையில நீங்க மாட்டினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட வியாபாரம் மந்தம் விலகி வியாபாரம் நல்லா நடக்கும், கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப ஸ்கிரீன்ல தெரியற இந்த யந்திரத்தை நீங்க பண ஓலையில இதை நீங்க எழுதணும். பண ஓலையில எழுதிக்கிட்டு அதை சுருட்டி மஞ்சள் நூலால கட்டி உங்களுடைய கடை முன்ன இதை நீங்க கட்டி தொங்க விடணும். நீங்க உங்களுடைய கடையை திறந்த உடனே இந்த ஓலைய பாக்குற மாதிரி இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஓலை கிடைக்கல அப்படின்னா, இந்த யந்திரத்தை நீங்க செப்பு தகடுல வரைஞ்சு எடுத்துக்கலாம். ஆனா இந்த யந்திரத்தை அப்படியே தொங்க விடக்கூடாது, இதை நீங்க சுருட்டி மஞ்சள் நூலால கட்டி அதுக்கப்புறமா நீங்க தொங்க விடணும். ஏன்னா இந்த யந்திரத்தை எதனால கட்டி முன்னாடி தொங்க விடணும் அப்படின்னா, இந்த யந்திரத்தை வரவங்க போறவங்க எல்லாருமே பார்க்கணும். பார்த்தாங்க அப்படின்னா அந்த திருஷ்டிகள் எல்லாமே அந்த யந்திரம் உள்வாங்கிக்கும். இந்த யந்திரத்தை நீங்க தொங்க விடுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய பேர் சீதா புலி பழம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சீதா புலி மரத்துக்கிட்ட போயிட்டு அதோட இலைகள் நீங்க பறிச்சுக்கணும். பறிச்சு இந்த இலைகளை நீங்க நல்லா காய வச்சுக்கணும். காய வச்சுட்டு இதை நீங்க அரைச்சு எடுத்துக்கணும். இந்த அரைச்சு வச்சிருக்க இந்த இலையோட பொடியோட குங்குலியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. குங்குலியம் அப்படின்னா ஒரு விதமான சாம்பிராணி. ரெண்டு விதமான குங்குலியம் உங்களுக்கு கிடைக்கும், வெண் குங்குலியம் கருங்குங்குலியம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு கட்டி ஷேப்ல உங்களுக்கு கிடைக்கும். இதையும் நீங்க அரைச்சு இந்த இலையை எந்த அளவுக்கு நீங்க போட்டீங்களோ அதே அளவுக்கு இதை நீங்க சம அளவுல மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த யந்திரத்தை கட்டுறதுக்கு முன்னாடி நீங்க சாம்பிராணிக்கு எப்படி நீங்க தணல் ரெடி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்க தணலை ரெடி பண்ணிக்கணும். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த இலையோட பொடியும் அதுக்கப்புறமா சாம்பிராணியோட பொடியும் சம அளவுல சேர்த்து உங்களுடைய கடை முழுக்க இந்த புகையை நீங்க பரப்பி விடணும். இதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யந்திரத்தை உங்களுடைய கைகள் எடுத்துக்கிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை 508 முறை நீங்க உருவேற்றணும். அதுக்கப்புறமா அந்த யந்திரத்தை சுருட்டி மஞ்சள் நூலால கட்டி உங்களுடைய கடை மேல தொங்க விட வேண்டியதுதான். சப்போஸ் உங்களால கடையில உட்காந்து உரு போட முடியல அப்படின்னா உங்களுடைய வீட்டுல இருந்தே நீங்க உரு போடலாம். ஆனா ஃபர்ஸ்ட் உங்களுடைய கடையில இந்த சாம்பிராணி புகையை பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க கட்டணும். இப்போ இதற்கான மந்திரத்தை நம்ம பார்க்கலாம். அறிவோம் ஸ்ரீ பரமேஸ்வரனாரின் வலப்புறத்தில்
திருக்கண்ணில் சங்கு சக்கரம் விடித்து பற்றி எரிந்ததை போல என் வசம் தெளிந்த வாணிபம் வரவு உண்டாக ஆகர்ஷய சுவாகா. இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்க 108 முறை உரு போடணும். அதே மாதிரி அந்த எந்திரத்துக்கு நடுவுல வணிகத்தின் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், உங்களுடைய கடையின் பெயரை அதுல நீங்க எழுதணும். சப்போஸ் நீங்க ஏதாவது ஒரு ஸ்டோர் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்டோரோட பேரு லக்ஷ்மி ஸ்டோர் அப்படின்னா லக்ஷ்மி ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல நீங்க எழுதிக்கணும். முடிந்த அளவுக்கு ஆங்கிலத்துல எழுதாம தமிழ்ல எழுத பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு கடையோட பெயர் வைக்கல அப்படின்னா உங்களுடைய பெயரை அதுக்கு நடுவுல நீங்க எழுதிக்கலாம். நீங்க இந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க அதை நீங்க கட்டி தொங்க விடலாம். இந்த சாம்பிராணி பாத்தீங்க அப்படின்னா நீங்க தினமும் கூட உங்களுடைய கடைகள்ல போடலாம். இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வியாபாரத்துல இருக்கக்கூடிய மந்தம், அதுக்கப்புறமா கஸ்டமரோட வரவு அதிகமாகும், லாபம் நிறையவே இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நீங்க ஜாயின் பண்றதுக்கு செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நம்ம சேனல் பேஜ்ல ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்து நீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதுல 89 ரூபா அப்படிங்கிற பிளான்ல ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். நார்மல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் பார்க்க முடியாது, நம்ம சேனல்ல ஜாயின் பண்ற எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் கிடைக்கும். அதனால மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரங்கள் தாந்திரிகங்களை தெரிஞ்சுக்கிட்டு அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம். இந்த அரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நன்றி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.